தாம்பரம் வந்து இறங்கி பார்த்தா என்னமோ புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. எப்பயுமே ரெகுலராக வருவேன், இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ ரஷ்ஷாக இருக்கிறாங்க. காரணம் வந்து ட்ரெயின் கேன்சல் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் ட்ரெயின் இருக்குன்றாங்க. இன்னும் ஒன்றும் புரியல. எங்கே பார்த்தாலும் போலீஸாக இருக்காங்களே தவிர எப்படி கைட் பண்ணுறதுன்னு யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. இங்கேருந்து திருவொற்றியூர் போகணும், நான் தாம்பரத்தில் இறங்கி திருவொற்றியூர் போகலான்னு பார்த்தேன். ஒரு சில ட்ரெயின் கேன்சல் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க, போய் பார்த்தா தான் சார் தெரியும். ஆனால் இங்கே வந்து போலீஸுக்கு இருக்காங்களே தவிர அவங்க யாருக்கும் கைட் பண்ண மாட்டேன்றாங்க. ஓரம்போன்னு சொல்கிறதோட சரி, அவங்க எங்கே போகிறீங்க, ஏன் இங்கே நிற்கிறீங்க, இது இப்படி போனால் ஈஸியாக இருக்கும், இப்படி போய் மாறி போங்க அப்படின்லாம் சொல்லவே மாட்டேன்றாங்க. நாங்கள் தான் இப்படி அங்கே இங்கேயும் தெரிஞ்சிட்ருக்குறோமே தவிர ஒரு சொல்யூஷனே கிடையாதுங்க. கூட்டம் தான் சார் ஓவராக இருக்குது. நான் இது மாதிரி தாம்பரத்தில் இப்போ இந்த டைமுக்கு இவ்வளோ கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. எல்லா பஸ்ஸுக்காரும் எடுத்துகிட்டு வந்து ஒரே இடத்துல இறக்குறாங்க. பஸ்ஸு உள்ளே வரத்துக்கும் இடம் வழி இல்லை. ஜனங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்றாங்க. எல்லோரும் ரோடுலேயே நடந்து போகிறாங்க. அது தகுந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் போனால் கொஞ்சம் பஸ்ஸு போகிறதுக்கு வழி இருக்கும், நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது கொஞ்சம் அவுட்டரில் போ, தாம்பரத்துக்கு பதில் கொஞ்சம் பெருங்குளத்தூர் அந்த ஏரியாவில் நிறைய பஸ்ஸுங்களை விட்டு நார்த்து மெட்ராஸுக்கு போகிற மாதிரி வழி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் சார். பிராட்வே அங்கேருந்து பிராட்வேக்கு போகிற மாதிரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். வேறு இதுதான் சார் எனக்கு தெரியுது. இப்போ ஒரே குழப்பத்தில் தான் இருக்கேன். நான் எப்படி போகிறதுன்னு தெரியாமல் தான் முழிச்சிட்ருக்கேன். என் பேர் ரமேஷுங்க, வேலூர்லேருந்து வரேன். என் பேர் வந்து ஜாஃபர். நாங்கள் வந்து இங்கே தாம்பரத்தில் தான் வந்து டேனிஷ் அமர் காலேஜில் படிக்கிறோம். நாங்கள் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து வந்துட்டு இருக்கும்போது இங்கே வந்து ட்ரெயின் கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க சடனாக. என்னென்னு தெரில, இனி வெயிலில் வேறு நம்மளுக்கு பல்லாவரம் வரைக்கும் வந்து கேன்சல், பல்லாவரம் வரைக்கும் இது ட்ரெயின் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப வந்து போகிறதுக்கு சிரமமாக இருக்குது. அப்புறம் இத்தனை பேர் வந்து ரஷ்ஷு வந்து எவ்வளோ ரஷ் இங்கே ஏற்கனவே நிறைய ஆகிட்டுருக்கு. இங்கே பல்லாவரத்துலேருந்து போய் ஏறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ட்ராவலிங், பஸ் ட்ராவலிங்லாம் ரொம்ப டிலே ஆகும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கரெக்டாக. என்ன இல்லை, இப்போ வந்து க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்கு, ஏன்னா சாட்டர்டே சண்டேனால. அதனால் இதே ஒர்க்கிங் டேஸ் வந்து என்ன வேலை விட்டு வருது காலேஜ் பசங்களுக்கு தான் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் போகிறதுக்கு நடக்கிறதுனால. இது கொஞ்சம் சீக்கிரமாக சரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இப்போ எக்ஸாம் செமிஸ்டர் டைம் வேறு, சடனாக வந்து இந்த மாதிரிலாம் நிறுத்திட்டாங்கன்னா எப்படி போக வருது கால் லைன்லாம் வரும்போது ரொம்ப சிக்கலாக இருக்கும். சரியான டிராஃபிக்னா அவ்வளோ மக்கள் கூட்டம் அதிகம். ஆமாம் சரிண்ணா, மக்களுக்கு கொஞ்சம் சௌரியம் பண்ணால் நல்லாயிருக்கும். ரொம்ப அலைச்சல், இங்கேருந்து அங்கேருந்து இங்கேருந்து இங்கேருந்து மாறி மாறி ரொம்ப கஷ்டம். வழக்கமாக வந்தோம்னா நான் ட்ரெயின் உடனே கிடைக்கும், ஏறி போயிடுவோம், எல்லாமே செய்வோம், ஃப்ரீயாக இருக்கும். இப்போ என்னென்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கேருந்து மாறி மாறி போக வேண்டியதாக இருக்குது, வர வேண்டியதாக இருக்குது. ஆமாம், என் பஸ்ஸு வந்து இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து நிலம்பாக்கம் போகணும், ரொம்ப கஷ்டம். இப்போ இங்கேருந்து அங்கே மாதிரி, அங்கேருந்து இங்கே மாதிரி ரொம்ப கஷ்டம். ஆமாம், என் பேர் வேல்முருகன். ஆமாம், ரொம்ப கஷ்டம்.